படத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஏன்னா தேவையில்லாம ஒருத்தர்கள் ஏன்னா அன்னைக்கே கேட்டேன் இல்லனே பட ப்ரமோஷன் சொல்லிச்சு. ஆனா மறுபடியும் கல்யாணம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஏற்கனவே ஒரு படம் அவங்க எடுத்தாங்க, அந்த படத்துல அவங்க வந்து ஹீரோவா நடிச்சாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா இல்ல இல்ல அந்த படம் ப்ரமோஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னாங்க. அதுவே மாத்தி சொல்லலாம், ஒன்னும் தப்பு இல்லை. 50 வயசுல கல்யாணம் பண்ணி என்ன தப்பு? அப்புங்கிறது நம்ம வந்து குழந்தை பசங்களை சொல்ற ஒரு இது. இந்த அதாவது இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு நான் பாராட்டணும்னு ஏன் விரும்புறேன்னா, ஒரு என்னுடைய பார்வையில சந்திர நடிகராக இருந்த இவர் ஒரு கதாநாயகனா மாறியிருக்கு. அதாவது ஒரு துணை நடிகராக வந்த ரஜினிகாந்த் எப்படி வில்லனா இருந்து அப்புறம் கதாநாயகனா மாறினாரோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பொட்டன்சியாலிட்டி இருக்கு. நான் வந்து இது வந்து ஐஸ் வைக்கணுங்கிறக்காக சொல்லவே இல்லை. நிச்சயமா இவர் நல்ல ஒரு நடிகராக வர்றதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த கதைகளை கேட்டு இதே மாதிரி செஞ்சாரு நிச்சயமா நல்ல இதாக வரும். அதே மாதிரி டைரக்டருடைய முயற்சியும் பாராட்டணும். ஏன்னா அதாவது எப்படி என்கவுண்டர்கள் உருவாகுது, எப்படி போலீஸ் அதிகாரி வந்து சில நேரங்களில் நல்லவராக இருக்காங்க, சில நேரங்களில் கெட்டவர் இருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரி அணிச்ச தேனப்ப வந்து கடைசியில் நல்லவனானாரு. ஆனால் அவர் முதல்ல வந்து மந்திரியோட சேர்ந்து எவ்வளோ தப்பு பண்ணுறாருங்கிறது தெரியுது. ஒரே போலீஸ் அதிகாரி வில்லனாகவும் காமிச்சிருக்காரு, நல்லவனாகவும் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு பிள்ளை விளையாடுற ஒரு கதாநாயகியை பிடிச்சதும் ஒரு கிளிகளை பார்த்தா இருக்கு. வெற்றி பெறதுக்கு நல்ல கருத்துக்கள் மற்றபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. போர் அடிக்கல. நான் பல படங்கள்ல ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தூங்கிடுவேன். இந்த படத்துல அப்படி சூழ்நிலை ஏற்படலை. ஏன்னா எப்படி அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிறது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் டைரக்டர் கொண்டு போயிருந்தாரு. அதாவது கொஞ்சம் சேரனுடைய சின்ன வயசு தோற்றம் இருக்கு இவருக்கு. அதனால இவரும் பின்னாடி நல்ல நடிகராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல அத ஃபீலிங்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஷார்ட் ஓடுது. எல்லாம் தூக்கமா வரும். அவங்க அப்பா விடாம டேஸ்ட் பண்ணி இல்ல நல்ல அந்த அப்பா அப்பாவியமா சாரோட சொன்ன அப்படியே அதான் அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை. அப்பா அப்ப 8 அடினா அவர் 12 அடி தாங்குவாரு. அதாவது இந்த படத்துல வந்து நல்ல வேலை வாங்கிருக்கீங்க, அவரும் நல்லா நடிச்சிருக்கு. அதான் ஒரு உண்மை. நல்லா பின்காலத்துல ஒரு பெரிய கதாநாயகன் வர்றதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பு வந்து அதான் இப்ப வர்ற படங்க அது தேவையில்லாம வந்து ஒருவேளை திணிச்சுட்டாரோ இந்த அம்பேத்கர் சேகுவாரா அப்படிங்கறத நான் யோசனை பண்ணேன். அவர்கள் சரியா அதை கரெக்டாக நான் பூத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அந்த மாதிரி ஒரு சாதிக்கு எதிரான விஷயங்கள ஆணவக்குலைங்கிற கூட லைட்டாக காமிச்சிருக்கு. அதை ஒன்று பெருசாக ஓப்பனாக சொல்லாமல் ஆணவக்குலைங்கிறது ரொம்ப மறைமுகமாக காமிச்சிருக்காரு. சில படங்களை அப்படிதான் சொல்லணும். ஆணவக்குலைகளை வந்து நேரடியாக சொல்லணும்னு வச்சுங்க நிறைய பேர் ஏற்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் அந்த இப்போ சமீபத்தில் ஒருத்தர் படம் எடுத்தார், அந்த படத்தை ரிலீஸே பண்ண விடல. அதனால் அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து நிறைய கருத்துக்கள் விஷயங்கள் இருக்கு. அதாவது எந்த சூழ்நிலையும் படிக்கிறவன் படிப்பான். இப்போ இவர் வந்து சிறுத்தை பள்ளியில் படிக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் அரசாங்கம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஏற்கனவே டைரக்டர் அந்த இந்த படத்தில் முதல்ல சொல்லிப்பார், டேய் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போடா, அங்கே வந்து நீ வந்து சீர்திருத்தப் பள்ளியில் சேர்ந்து உனக்கு படிக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இந்த கதைக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது? அதுதான் சார், இப்போ நிறைய நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். நிறைய சிக்னல்ஸ்லயும் இப்போ ரோட்லயும் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வராங்க போறாங்க சேடுக்கிறாங்க, பட் அந்த பட்ஸ் என்னென்னமோ பண்றாங்க. இவங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு நமக்கு அந்த கொஸ்டின் யார்கிட்டையும் கேட்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து அந்த அப்புன்ற கேரக்டர் மட்டும் தான் எடுத்தோம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி வினோத்துல இருந்து எல்லாருமே இல்லை. அதாவது படிக்கணும்னு விரும்புறவன் பிச்சைக்காரன் அவரான், அதே மாதிரி படிச்சு வேலை இருக்கிறேன்
பாவமா பேட்டரிச்சு நீங்க மாட்டிக்கிட்டு அவசப்படுறது எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா அந்த அந்த சீன் ரொம்ப யதார்த்தமான, அப்பா வந்து எவ்வளவுனாலும் மகளை நினைச்சு ஏத்துக்கிறாரு, ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் தான் எவ்வளவு கொடியமைங்கிறது வந்து அதை காமிச்சிருக்கீங்க. அதனால அப்பா ஒரு இலகிய மனசு, ஆணவ ஆணவ கொலைக்கு அப்பா இலக்காகலைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஓகே சார், நன்றி. விஜயகுமார் அப்பா ரோபோட் பார்த்தது ஒரு போட்டோ போட்டாங்க, இரவில் கல்யாணம் மாதிரி. உங்க வயல்பானோட கருத்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடந்து உடனே வந்து பாட்டு பத்தி சொல்லுவீங்க. ஏன்னா இப்ப வந்து தொடர்ந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணே இருக்காங்க, நீங்களும் வந்து அவங்க கூட பேசிருக்கீங்க. யாரு? வனிதா விஜயகுமார். இந்த படத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஏன்னா தேவையில்லாம ஒருத்தர், ஏன்னா அன்னைக்கே நான் கேட்டேன், கேட்டு இல்லைன்னே படப்படமோ சொன்னா என்ன சொல்லிச்சு. ஆனா மறுபடியும் போய் அக்டோபர் கல்யாணம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஏற்கனவே ஒரு படம் அவங்க எடுத்தாங்க, அந்த படத்துல அவங்க வந்து ஹீரோவா நடிச்சாங்க. அப்புறம் கடைசியில பார்த்தா இல்ல இல்லையா அந்த பட ப்ரொமோஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன் சொன்னாங்க. அதுவே மாத்தி சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 50 வயசுல கல்யாணம் பண்ணி என்ன இல்ல முடிஞ்சு இன்டர்வியூல அப்போ பேசினேன், இன்டர்வியூ பேசும்போது இன்டர்வியூ பத்தி பேசியிருந்தாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் தான் பேசுவோம். இல்ல கதையா படிக்கும் போது எனக்கு சின்ன பையன் மேலதான், நான் வந்து ஒரு இன்னும் மெட்டீரியல் அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்க. கதை எந்த அளவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான், இப்போ நீங்க வந்து எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைப்பேன். ஸோ என்ஜாய் பண்ணி தான் நானும் பார்த்தேன். அந்த ரோல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது, கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. ஸோ அதனாலவே அந்த விஷயத்த நான் ஓகேன்னு சொல்லி தான் அவங்க அதே மாதிரி எந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு தான் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. அப்படி இல்ல படிப்புக்கான சூழ்நிலை இப்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. இப்போ படிக்க ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வர வைக்கிறது பாத்தீங்கன்னாக்கா காலை உணவு மதிய உணவு இந்த மாதிரி எல்லாம் நிறையவே பண்றாங்க. பட் அதையும் மீறி பாத்தீங்கன்னா இன்னும் கூட சில சிக்னல்ஸ்லயும் சில இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எடுத்துக்கிட்டோ இல்ல ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டோ ஒரு புக்ஸோ ஒரு கிளாத் வாங்குறது தானே இருக்காங்க. சோ நம்ம அதை பாத்துட்டு தானே இருக்கும். அது அது மாதிரி ஒரு சிக்னல்ல பார்த்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் அது நிறைய இல்ல அப்படி இல்ல. அதாவது இங்க வெளியே வந்து படிக்க ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் தான் அவனுக்கு. அதாவது ஜெயிலுக்கு போனா படிக்கலான்ற ஒரு எண்ணம் தான். சோ அங்க போய் படிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்க படிக்க வைக்க சூழ்நிலை அவனுக்கு கரெக்டா இருந்திருந்தா அவன் வெளியே படிச்சிருக்கணும். பட் அப்படி கிடையாது. அவன் சுத்தி இருக்கிற மனுஷங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவன் போய் ஜெயில போய் படிக்கலாம். சோ படிக்கணும் அது மட்டும் தான். இன்னொரு விஷயம் எண்ட்ல அவன் நான் ஜெயிலுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்றோம் பிகினிங்லயே வந்து ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாரு. தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போனாலும் அங்க போய் தான் படிக்க ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அவங்க அதை சூஸ் பண்ணிருக்க மாட்டான். ஸோ அவனோட டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் அவங்க ஆப்ஷனே இல்லை. எங்க எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. மேபி நான் பர்சனலா ஃபீல் பண்ண விஷயம் சபா கூட கடைசியில் படிக்க வைக்கிறேன் தான் அவனும் சொல்லியிருந்தான். பட் இஸ் நாட் அவன் ப்ராமிஸை வந்து மிஸ் பண்ணல, இவங்களா ப்ராமிஸ் மீறணும். அந்த ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஷார்ட்ல. ஸோ அவனை ஜெயில் அந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது தப்பு பண்ணவங்க ஏமாத்தவங்க எல்லாருமே வெளில இருப்பாங்க. அந்த ஷார்ட் கன்வீனிங்கே அதான் மிச்சம் எல்லாரும் வெளில இருப்பாங்க. தப்பு பண்ணாத அவனை வந்து பிடிச்சி கூப்பிட்டு போகுது தான் இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த வச்சது அதனாலதான் அதை வச்சு.